எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய குறிக்கோளுமே வெற்றி அடையணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சில பேர் அதுக்காக முயற்சி எடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கணும், நான் வந்து அதிகமாகலாம் படிக்க மாட்டேன் ஆனால் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நான் வேலைலாம் செய்ய மாட்டேன் ஆனால் நீ எனக்கு மாசமான சம்பளம் கொடுத்துடும், நான் சின்சியராக இருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வெற்றி அப்படிங்கிறது நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி வெயிட்டு போட்டு விலைக்கு வாங்குற விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். நீங்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்து யாராவது எனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டாங்களா, இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இவங்க எனக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லி கொடுங்க நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாலஜியோடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு இளைஞன் ஒருத்தன் இப்படி தான், வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. ஆனால் அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அது எப்படி இருக்கும், வெற்றினா என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க, என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும், என்ன பண்ணால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒரு ஒருத்தர்கிட்டயா போய் கேட்குறான். பல மனிதர்களை சந்திக்கிறான், முக்கியமான நபர்களை சந்திச்சு வெற்றினா என்னன்னு கேட்குறான். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான பதில் சொல்கிறாங்க. அதில் அவனுக்கு திருப்தி இல்லை. நிறைய மனிதர்களை சந்திச்சிட்டான். கடைசியில் ஒரு பெரிய பிரில்லியன்ட், இவர்கிட்ட போனால் தனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். வந்துடுறான், அந்த அவர்கிட்டயே வந்துடுறான். வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான், இவங்கக்கிட்ட போனேன் இவங்கக்கிட்ட போனேன்னு அட்ரஸ் முதற்கொண்டு சொல்கிறான். எல்லாரும் ஒரு ஒரு பதில் சொன்னாங்க. எனக்கு திருப்தி இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்ன பண்ணால் ஜெயிக்கலாம், என்ன பண்ணால் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்குறான். அந்த பெரிய பிரில்லியண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, மேலையும் கிளியும் பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டு பதிலே பேசாமல் திரும்பி நடந்து போகிறார். இவனுக்கு கோபம் வருது, அந்த இளைஞனுக்கு கோபம் வருது. யாரை எதிர்பார்த்தும் பிரயோஜனம் இல்லை, இனி நானே பார்த்துக்கிறேன், யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் கிளம்புறான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவன் இப்படி சொன்னது அவருடைய காதில் கேட்டது. பத்தடி இவன் போனதுக்கு பின்னாடி அவர் மறுபடியும் இவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ சொன்ன பார்த்தியா, யாரை எதிர்பார்த்தும் பிரயோஜனம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த நிலைதான் வெற்றி அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்காதுங்க. யாரோ ஒரு ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் உழைக்கணும், கண்டிப்பாக அந்த நீங்கள் உங்களுடைய இலக்குக்காக நீங்கள் முயற்சி எடுக்கணும், அதுக்காக நீங்கள் பயிற்சி எடுக்கணும், உங்களை முதல்ல நீங்கள் நம்பணும், இதுக்கு மேலே இறைவன் மீது அதிகப்படியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. யோசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும்.